செந்தில் பாலாஜி கைதால் முடங்கி போன திமுக லஞ்ச ஒழிப்பு துறையை வைத்து அதிமுகவை பழிவாங்க திட்டம் திட்டுவது குறித்தும் ஸ்டாலினின் திசை திருப்பும் செயல்களால் தமிழ்நாட்டு மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்களா என்பது குறித்தும் அலசுகிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். ஆட்சிக்கு வந்தது முதல் திமுக அரசு மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பது ஒருபுறம் இருக்க, கடந்த அதிமுக அரசு செய்த சாதனைகளை இருட்டடிப்பு செய்வதையே கடமையாக கருதி செயல்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையையும் மின்சாரத்துறையையும் நிர்வகித்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிவைத்து வருமான வரித்துறையினரும் அமலாக்கத்துறையினரும் ரெய்டு நடத்தியதில் இருந்து திக்குமுக்காடி போயிருந்த திமுக அரசு தற்போது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் பிடியில் இருப்பதால் என்ன செய்து மக்களை திசை திருப்பலாம் என்று தீவிர முனைப்போடு இருக்கிறது. இந்நிலையில்தான் தனது கையில் இருக்கும் ஆயுதங்களில் ஒன்றான லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி அதிமுகவை முடக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக லஞ்ச ஒழிப்புத்துறையை கடந்த 2021 ஆம் ஆண்டு ஏவிவிட்ட திமுக அரசு அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் செய்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் காற்றில் பறக்க விட்டுவிட்டு மக்களை ஏமாற்றியும் வருகிறது. மக்கள் மத்தியில் திமுக அரசு மீதான அதிருப்தி அதிகரித்திருக்கும் நிலையில் மக்களை திசை திருப்புவதற்காக அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களிலும் அவர்களுக்கு வேண்டியவர்களின் இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவிவிட திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தற்போது அமலாக்கத்துறையின் விசாரணை கைதியாக உள்ள செந்தில் பாலாஜியால் திமுக அரசின் ஊழல் விவரங்கள் வெளியாகிவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ள ஸ்டாலின் தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையை வழக்கம் போல ஏவிவிட்டு திமுக மீது இருக்கும் அனைவரது கவனத்தையும் எதிர்கட்சியான அதிமுக மீது திருப்ப முனைப்பு காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக அரசின் செயல்பாடுகளால் மக்கள் மத்தியில் தொடர்ந்து அதிருப்தி அலை எழுந்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இப்படி செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தையும் 30,000 கோடி ஊழல் விவகாரத்தையும் மூடி மறைக்க முனைப்பு காட்டுகிறாரா ஸ்டாலின்? செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் பிடியில் இருப்பதால் திமுக அரசின் ஊழல் குட்டு வெளிப்படுமா? ஸ்டாலினின் இதுபோன்ற திசை திருப்பும் செயல்களால் அதிருப்தியில் இருக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம்.